சிட்கோ அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓதுச்சாமி கைது. 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் கைது. கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகாவில் வடக்கலூர், புகழூர், அக்கரை செங்கப்பள்ளி, குப்பனூர், மேட்டுப்பாளையம் தாலுகாவில் இழுப்பநத்தம், பள்ளைப்பாளையம் உள்ளிட்ட 6 ஊராட்சிகளில் சிட்கோ அமைக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக 3800 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வந்தது. இதனை எதிர்த்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து நமது நிலம் நமதே என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு அதன் மூலம் வாகன பேரணி, கடையடைப்பு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிலம் கையகப்படுத்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன் ஒருங்கிணைப்பாளராக ஓதிச்சாமி என்பவர் செயல்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் இன்று மாலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை போலீசார் அன்னூர் போலீசாரின் உதவியுடன் இன்று அவரது வீடு உள்ள லக்கேபாளையம் பகுதிக்கு சென்று திடீரென கைது செய்து அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அன்னூர் போலீசாரிடம் போராட்டக் குழுவினர் கேட்டதாகவும் அதற்கு போலீசார் உரிய பதிலளிக்கவில்லை எனவும் கூறி அன்னூர் காவல் நிலையத்தை 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். மேலும் அன்னூர் பேருந்து நிலையம் அருகே திடீர் சாலை மறியலும் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். உரிய ஆதாரமின்றி விவசாயியை கைது செய்த காவல்துறையினர் கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சுமார் 2 மணி நேர விசாரணைக்கு பின்னர் ஓதிச்சாமி போலீசாரால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் விஜயகுமார்.